ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிதி காய்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு ராக்கெட் வந்து எப்படி நம்மளே செஞ்சு அதை பறக்க வர்றது அப்படிதான் காய்ஸ். சீனி குடிக்கல நீங்க பாக்க போறீங்க. எப்பவும் போல வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டபுள் லெட் ஸ்டார்ட் தி வீடியோ காய்ஸ். இப்போ நம்ம ராக்கெட் எப்படி மேக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ராக்கெட் மேக் பண்றது தேவைன்னா எல்லா பொருட்களும் வந்து பார்த்து நீங்க ரெடியா வந்து இருக்கு. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ரெண்டு ஈஸியான காம்பவுண்ட் வச்சு நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து நம்ம பண்ண போறது சுகர் ராக்கெட். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நம்ம ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுகரை வந்து நல்லா பவுடர் ஆக்கி மிக்சியில் அரைச்சி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இன்னொரு செகண்ட் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டும் சுகரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ராக்கெட் வந்து செய்ய போகிறோம், ஓகேங்களா? அண்ட் இது வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணா வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த பொட்டாசியம் நைட்ரேட் இருக்குல்ல, இதையும் நம்ம வந்து பவுடர் ஃபார்மேஷனில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதையும் வந்து நல்லா போட்டு அரைச்சி பவுடராக வந்து எடுத்து வச்சிருக்கிறேன், ஓகேவா? இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டாசியம் நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 65% வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். பேலன்ஸ் 35% வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்டையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம என்னதே சொன்னது போல் 65% வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து பொடியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து 65% அதாவது 65 கிராம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். 65 கிராம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் வந்து எடுத்தாச்சு. பேலன்ஸ் 35 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய சுகர். இது வந்து 35%. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. மொத்தம் வந்து 100 கிராம்ஸ். அந்த 100 கிராமில் வந்து பார்த்திங்கன்னா 65 கிராம் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் அண்ட் பேலன்ஸ் 35 வந்து பார்த்திங்கன்னா சுகர். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வச்சுங்க, சீக்கிரம் வந்து மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட ராக்கெட் ஃபியூல் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டுக்கான அந்த பாடி. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு, நார்மல் பைப் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிவிசி பைப்பு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் பிவிசி பைப் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஹீட்டில் வந்து மெல்ட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகாது, அதனால சிபிவிசி பைப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 11 சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து நம்ம கட் பண்ணி ஒரு பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பைப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து நமக்கு வேணும் என்ன பார்த்தீங்கன்னா முல்டானி மிட்டி. ஸோ இந்த சாண்ட் வந்து நமக்கு வந்து வேணும். எதுக்கு அப்படின்னா இந்த ராக்கெட் செய்கிறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே நம்ம வந்து அடைக்கணும். ஸோ அடைச்சி தான் அதுக்கடையில் நம்ம வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த முல்டானி மிட்டி இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அடைக்க போகிறோம். எப்படி அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிவிசி பைப் வந்து ஒரு சமமான பிளேஸில் இப்படி கீழே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற இந்த முல்டானி மிட்டி இருக்குல்ல, இதை வந்து அள்ளி நம்ம இதில் போடணும். இந்த மாதிரி உள்ளே அள்ளி போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பிவிசி பைப் உள்ளே போகிற மாதிரியான இந்த மாதிரி குச்சியோ ஒரு இரும்பு ராடோ நமக்கு வந்து வேணும். இதை வச்சு நல்லா டைட் பண்ணி அடித்து நல்லா இறுக்கணும் டைட்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து அடித்து சாங்க டைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து அதோடய பகுதி வந்து டாப் வந்து க்ளோஸ் ஆகிரும். இந்த பேக் சைடு வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து முல்டானி மிட்டி வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுடைய ஃபியூல், இந்த ராக்கெட்டுக்கான ஃபியூல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ராக்கெட் ஃபியூல் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ராக்கெட் ஃபியூலையும் இந்த மாதிரி ஸ்டிக்கை உள்ளே வச்சு நல்லா டைட் பண்ணி உள்ளே இறக்கிக்கணும். ஃபியூல் வந்து உள்ளே வச்சு நல்லா வந்து டைட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபைனலாக மறுபடியும் அந்த முல்டானி மிட்டி பவுடரை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபியூலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு நல்லா வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. மேலேயும் கீழே முல்டானி மிட்டி வச்சு ஸ்ட்ராங்காக வந்து இறுக்கியாச்சு. அதே போல் சென்டர் வந்து ஃபியூல் வந்து இருக்குது. ஆனால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரி வந்து செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். இதோட அடிப்பகுதியில் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரில் பிட்டு இந்த ட்ரில் பிட்டு ஏதோ கம்பியை யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளே வந்து ஹோல்ஸ் வந்து போடணும்.
திரிய உள்ள செட் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா, ராக்கெட்டுக்கான ஒரு ஸ்டிக்கு, இந்த மாதிரி ஒரு நீளமாக மெல்லிசாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி ராக்கெட்டோடு வச்சு டேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். ராக்கெட்டுக்கு வந்து ஸ்டிக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா வந்து திரி, இந்த திரி மட்டும்தான், இந்த மாதிரி சாட்டை அந்த கிராக்கர் அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம தெரியாத வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க இந்த ஹோல்ஸ் வழியில் இதை வந்து உள்ளே வச்சிடோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய சுகர் ராக்கெட் ரெடி ஆகிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இதுக்கு மேலே நம்ம டிசைன் வேணால் இதில் பண்ணிக்கிறோம் தான் டிசைன் வந்து பண்ணலாம். பட் அவ்வளோதான் சிம்பிளாக நம்மளோட சுகர் ராக்கெட் ஈஸியாக வந்து மேக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இது எப்படி பறக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நிறைய ராக்கெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் பொட்டாசியம் நைட்ரேட் அதை யூஸ் பண்ண செஞ்ச ராக்கெட்ஸ். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, மொத்தம் 7 ராக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இருக்குது. அண்ட் இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த ராக்கெட் மேலே போகுமா, எவ்வளோ ஆகிட்டு போகும் அப்படின்றலாம் எதுவுமே தெரியாது, எதுவுமே இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ வாங்க இங்கே இருக்கூட இந்த 7 ராக்கெட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எந்த அளவுக்கு இது இருக்குது, எந்த அளவுக்கு ஹைட்டில் போகுது அப்படின்றது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ராக்கெட் வந்து செஞ்சுருக்கோம், இருக்கிறதுல இதை பெருசு. அண்ட் இதை வந்து ஃபைனலாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வந்து 7 ராக்கெட், 7 வந்து ஒரு ராக்கெட் வந்து எடுக்கலாம். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஆனால் இங்கே வந்து லான்ச்சர் ஒரு பாட்டில் வந்து இருக்குது, இதில் நம்மளுடைய ராக்கெட்டை வச்சிடலாம். வச்சுட்டு திரி வந்து ரெடியாக இருக்குது, ஆன் பண்ணி பார்க்கலாமா? எதிர்பார்க்கவே இல்ல சௌமா ஹைட் வந்து மேல போயிட்டு மறுபடியும் கீழே வந்து அழகா வந்து லேண்ட் ஆகி அங்கே இருக்கு மோடியோ ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரெண்டாவது ராக்கெட் சக்சஸ் ஆயிருச்சோ. அடுத்து வந்து மூணாவது ராக்கெட் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தாலாம். ரெடி. காய்ஸ், ஒவ்வொரு ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே போகுது, ஒன்று இந்த சைடில் போகுது, ஒன்று கீழே வந்து போகுது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப கீழே போணுச்சு. நான் அப்படியே வரதை பார்த்தோன்னே கேமராமேனுக்கு ஓடிட்டு வந்துடு. ஓகே, இதுவும் ராக்கெட் சூப்பராக போணுச்சு. அடுத்தது எத்தனாவது ராக்கெட் பாது? 4. அடுத்தது 4வது ராக்கெட், இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரெடி. காய்ஸ், 4வது ராக்கெட்டும் செம்ம சக்சஸ்ஃபுல்லாக வந்து பறந்துருச்சு.
ஓடு, காட்டுக்குள்ள இருந்து ஸ்மோக் வந்துட்டு இருக்கு. நான் சொன்னல முன்னே போல ஒரு ராக்கெட் வந்து பார்த்தா இங்கிட்டு போகுது, ஒரு ராக்கெட் இங்கிட்டு போகுது, ஒரு ராக்கெட் மேலே போகுது, எல்லா திசையிலும் ராக்கெட் போகுது. நம்மளுடைய பாடா சைஸ் இதுக்கு முடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் ராக்கெட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இது மட்டும் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இந்த ராக்கெட் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி பிடிக்கல ஸ்லிப் பண்ண வீடியோ மட்டும் மறக்காம ஷேர் பண்ணி. இந்த மாதிரி நாளைக்கு நம்ம புதிய உள்ளவங்களை மீண்டும் போக இருக்கு. இட்ஸ் மீ மிஸ்டர் சென்சிட்டி.